நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க என்கின்ற தலைப்பின் கீழே 16 பெயர்களை கொண்ட பிள்ளையாரை பற்றி, அந்த 16 பெயர்களை சொல்லுவதன் மூலமாக நமக்கு கிடைக்கின்ற 16 பேர்கள் பற்றி, அந்த பேர்களிலே 3வது பெயராக விளங்குகின்ற கபிலர் என்கின்ற பெயரை தொட்டு ஆரம்பித்து, அந்த பெயர் காரணத்திற்கு காரணமான திருச்செங்காட்டங்குடி அப்படிங்கிற அந்த ஊர், அந்த ஊரை பற்றி சொல்லி முடித்து, கபிலர் என்கின்ற பெயர் வந்த காரணத்தையும் சொல்லி முடித்த நிலையில், அந்த ஊரை தொட்டு நாம் தெரிந்து கொள்வதற்கு இன்னொரு விஷயமும் இருக்கிறது. அந்த ஊரிலே தான் வாதாபி கணபதி என்கின்ற கணபதி பிள்ளையாருக்கும் ஒரு இடம் இருக்குது. வாதாபி கணபதி என்று சொன்ன உடனே வாதாபி என்கின்ற வடநாட்டு பெயர், ஒரு சாளுக்கிய புலிகேசியனுடைய ராஜ்யத்திற்கு பெயர் வாதாபி. அங்கிருந்து வந்த பிள்ளையார், அதனால் வாதாபி பிள்ளையார். அந்த பிள்ளையார் அங்கிருந்து இங்கே எப்படி வந்தார் அப்படின்னு சொன்னால், அந்த ஊரைச் சேர்ந்த பரஞ்சோதி என்பவர் போருக்கு சென்ற இடத்திலே அங்கிருந்து எடுத்து வந்த பொருட்களிலே ஒன்றுதான் அந்த பிள்ளையாருடைய சொரூபம் என்பது வரை நாம் நேற்று வரை பார்த்தோம். அதில் இந்த பரஞ்சோதியார் அப்படிங்கிறவர் அமர்த்திய குலத்தைச் சேர்ந்தவர். இந்த குலம் எப்படிப்பட்டது, அந்த காலத்தில் எப்படியெல்லாம் குலங்கள் இருந்தது, அந்த குலத்தைச் சேர்ந்தவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் அப்படிங்கிறது எல்லாமும் ரொம்ப விரிவாக பெரியவர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அதில் நரசிம்ம பல்லவனுடைய அவையில் ஒரு மந்திரியாக உள்ளே போய் அவனுக்கு ஆலோசனையை சொல்லுகின்றவராக இருந்து, யுத்தம் வந்த காலத்தில் படைக்கு தலைமை தாங்கி அவர் வந்து சாளுக்கிய மன்னனான புலிகேசியை வென்று திரும்பினது வரை நாம் வந்து நேற்று தெரிந்து கொண்டோம். அப்படிப்பட்ட அந்த பரஞ்சோதி இப்பொழுது சிறுத்தொண்டன் என்கின்ற பெயரில் அந்த திருச்செங்காட்டங்குடியில் வாழ்ந்து வருகிறார். சிவத்தொண்டே தன்னுடைய வாழ்வு என்பது அவருடைய முடிவு. அதன்படி தினந்தோறும் ஒரு சிவனடியாருக்கு உணவிட்டு விட்டு அவர் சாப்பிட்ட பிறகுதான் தான் சாப்பிடுவது என்பதையே ஒரு கொள்கையாக, தான் மட்டுமல்ல தன் குடும்பத்தவர்கள் ஒரு கொள்கையாக வைத்து கொண்டு அவர் வாழ்ந்து வருகிறார். அப்படி வாழ்ந்து வருகின்றவருடைய வாழ்க்கையில் இறைவன் ஒரு சோதனை செய்து அதன் மூலமாக அதை சாதனையாக்குகிறான். அது எப்படி, அதைத்தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். பரஞ்சோதியார் இப்பொழுது சிறுத்தொண்டராகிவிட்டார். சிறுத்தொண்டராகிவிட்ட நிலையில் ஒரு நாள் மனைவி உணவு சமைத்தாகிவிட்டது. இவர்களுக்கு சீராளன் என்று ஒரு பிள்ளையும் கூட. இப்போ இன்றைக்கு சிவத்தொண்டின் நிமித்தம் ஒரு சிவனடியாரை தேடுகிறார். ஒரு சிவனடியார் இன்றைக்கு கிடைத்து அவர் தன் இல்லத்திற்கு வந்து சாப்பிட்டு வாழ்த்தணும், அதுக்கு பிறகுதான் அவர் சாப்பிடணும், அதுதான் அவருடைய அன்றாடம். அப்படி அவர் இன்றைக்கு ஒரு சிவனடியாரை தேடும் பொழுது இறைவன் தன்னுடைய நாடகத்தை தொடக்குகிறான். அதாவது அன்றைக்கு அந்த ஊரில் யாருக்குமே பசிக்கலை, எல்லோரும் வயிறு நிரம்பின முட்டி சாப்பிட்டு விட்டதைப் போல ஒரு வயிறு நிரம்பினவர்களாக இருக்கிறார்கள். பரஞ்சோதியார் ஊர் முழுக்க தேடி அலைகிறார், யாராவது என் இல்லத்திற்கு சாப்பிட வாருங்கள், வந்து சாப்பிட்டு விட்டு என்னை வாழ்த்துங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு சிவனடியார் கிடைக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அலைகிறார். ஒருத்தர் கூட இல்லை. ஒருத்தர் கிடைத்தார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னால் நான் இனிமேல் சாப்பிட்டா வயிறு வெடிச்சிரும், எனக்கு அவ்வளோ தூரத்திற்கு ஒரு நிறைவு இருக்கிறது, அதனால் என்னை விட்டு விடு அப்படிங்கிறார். இந்த நிலையிலே தான் ஒரு பைராகி வடிவத்திலே செம்பெருவான் சிவனே வருகிறார். அதாவது புலித்தோல் ஆடை, மண்டை ஓட்டு மாலை, உடம்பெல்லாம் விபூதி பூசி, கையில் திருசூலத்தோடு நிற்கின்ற அந்த கோலம் இருக்கிறதே, அதுவே பார்ப்பதற்கு வந்து கொஞ்சம் பயங்கரமான தோற்றம் அப்படின்னு தான் சொல்லணும். மண்டை ஓட்டு மாலையெல்லாம் போட்டுக்கொண்டு ஒரு காபாலிகன் போல, காபாலிகன் போல அல்ல, காபாலிகன் தான், காபாலிக பைராகி அப்படி அந்த உருவத்தோடு ஒருத்தர் காட்சி தந்தால் பார்ப்பதற்கு எப்படி இருக்கும், அந்த தோற்றத்தோடு எதிரில் வருகிறார். இவர் என்ன பண்ணுறார், இவர் விபூதி போட்ட யாரை பார்த்தாலுமே சிவனடியாராக நினைத்து காலில் விழுந்துருவார். இந்த காபாலிக பைராகியை பார்த்த மாத்திரத்தில் பொதையல்னு காலில் விழுறார். விழுந்து தங்களை தரிசித்ததிலே எனக்கு ரொம்ப சந்தோஷம், இந்த ஊரில் நான் உங்களை இதுக்கு முந்தைய பார்த்ததே இல்லை, இப்போ தான் நான் பார்க்குறேன், எனக்கு நீங்கள் வந்து ஒரு உபகாரம் பண்ணணும், என்னுடைய வீட்டிற்கு வந்து உணவு அருந்தி என்னை ஆசீர்வதிக்கணும், நான் வந்து ஒரு இதை ஒரு கடமையாக செய்து கொண்டிருக்கிறேன்,
இன்றைக்கு எனக்கு அந்த வகையில் நீங்கள் கிடைத்தீர்கள், இறைவன் உங்களை காட்டினான் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன்கிட்டயே அந்த விஷயத்த சொல்கிறார். பைராகியாகிய சிவபெருமானும் அதான் அப்போ சோதிக்கிறதுன்னு முடிவு பண்ணி நாடகம் போட்டாச்சே, அவரும் சிரித்து கொண்டே சொல்லுகிறார், அப்பனே நான் சாப்பிட வருவதிலே எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை, ஆனால் உன்னை பார்த்தால் பூணூல்லாம் போட்டிருக்க, உன் தோற்றத்திலேயே ஒரு பிராமண தன்மை தெரிகிறது, எனவே உன்னை வைத்து பார்க்கும்பொழுது நீ வந்து நல்ல ஒரு சைவ உணவு பழக்கம் உள்ளவனாகத்தான் இருக்க வேண்டும், ஆனால் நானோ நரமாமிசம் புசிக்கின்ற காபாலிகன், மாமிசம் அல்ல, மிருக மாமிசம் மட்டுமல்ல நரமாமிசம், எனக்கு வந்து உகந்த உணவு, எனக்கு ரொம்ப சந்தோஷம் தருகிற உணவு அப்படின்னு சொன்னால் நரமாமிசம், அதை உன்னாலெல்லாம் தர முடியாது, ஆகையினாலே விட்டு விடு அப்படிங்கிறார். உடனே பரஞ்சோதியாருக்கு அப்படியே பகீர்ங்கிறது, இருந்தாலும் தான் செய்கிற அந்த தொண்டு இருக்கிறதே அந்த தொண்டுக்கு எங்கும் ஒரு கேடு வந்து விடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் தானே உண்டலை, அவர் உண்பதற்கு தருவதில் என்ன இருக்கிறது, அதனால் அவர் சொல்கிறார், ஐயா அப்படி சொல்லாதீர்கள், உங்கள் பொருட்டு நான் நரமாமிசம் செய்து உங்களுக்கு சமைத்து தருவதற்கு கூட நான் சித்தமாக இருக்கேன், நீங்கள் என் வீட்டுக்கு வந்தால் போகிறோம் அப்படிங்கிறது. அப்படியா, நரமாமிசம் என்று சொன்னால் ஏற்கனவே இறந்து விட்டவர்களுடைய பிணம் இருக்கிறது, அந்த பிணத்தை அறுத்து சமைப்பதல்ல, உயிரோடு இருக்கின்றவர்களை கொன்று அந்த மாமிசத்தை எனக்கு உணவாக தரணும். உயிரோடு இருப்பவர்களை கொல்லுவது அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு தெரியாமல் கொல்லுவது அல்ல, அந்த யார் எனக்கு பட்சணமாக விரும்புகின்றாரோ அவர் சந்தோஷமாக சாவதற்கு சம்மதிக்கணும். எத்தனை விதிகள் பாருங்கள், இதெல்லாம் எங்கேயாவது நடக்குமா? முதல்ல ஒரு மனிதனை கொல்லுவது என்பதே வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை, கொல்லப்படுபவர் என்னையாவது யாராவது வந்து ஒருத்தர் எவ்வளோ என்னை கொல்லு அப்படின்னு சொல்லுவாரா, கொன்று என்னுடைய உடம்பை எடுத்துக்கொள் அப்படின்னு சொல்லுவாரா? பரஞ்சோதியாருக்கு சிவபக்தி, அவர் வந்து ஒரு கொள்கையை வகுத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார், அவர் வந்து அவர் அதுக்கு முயற்சி செய்யலாம், அவருக்கு உதவுகிறவரும் அதே போல் இருக்கணும் அப்படிங்கிறது என்ன கட்டாயம், அவர் தன்னை வேண்டுமானால் நான் என்னை வெட்டி கொடுக்குறேன் எடுத்துக்கோங்கன்னு சொல்லலாம், ஆனால் இங்கே அவர் சமைத்து போடணும், அப்போ சமைத்து போடணும்னு சொன்னால் இவரை விட மேலான தன்னையே எடுத்துக்கொள் என்று சொல்லுகின்ற ஒரு மனிதன் வேண்டும். சிவபெருமான் எப்படி சிக்கலை ஏற்படுத்துகிறார் என்று பாருங்கள். இப்போது இப்படி கட்டுப்பாடுகளுக்கு மேல் கட்டுப்பாடுகளை விதித்து கொண்டே போகிறார். இப்போ ஒரு மனசுக்குள்ளே ஒரு முடிவுக்கு வர்றார், தன் பேச்சை கேட்பவன் தன்னுடைய பிள்ளை, அவன் வந்து தான் என்ன சொன்னாலும் கேட்பான், அப்பா நான் உன் உயிரை கேட்கிறேன் நீ தருவாய் அல்லவான்னு அப்பா கேட்டாருங்கிறதுக்காக மகிழ்ச்சியோடு தருவான், அதுவும் சிவத்தொண்டை செய்கிறார், அவனும் ஒரு சிவபக்தன், அதனால் அவன் நிச்சயமாக ரொம்ப மகிழ்ச்சியோடு தருவான், அதனால் அவர் வந்து ரொம்ப சந்தோஷமாக அப்படியே உங்களுடைய எல்லா விதமான விதிப்பாடுகளுக்கும் உட்பட்டு உங்களுக்கு இன்றைக்கு நான் நரமாமிசத்தை சமைத்து தருகிறேன் அப்படின்னு சொல்லிடுறேன், வீட்டுக்கு நான் வந்த பிறகு இதில் எதுவும் மீறக்கூடாது, எதுவும் மாறக்கூடாது, சவித்து விடுவேன் அப்படின்னு எச்சரிக்கை வேறு செய்கிறார். இத்தனை பாருங்கள், எவ்வளவு பெரிய ஒரு திருவிளையாடல், எப்பேற்பட்ட சோதனை! இப்படிப்பட்ட சோதனையில் ஆயிரத்தில் ஒரு பங்கு நமக்கு வந்திருக்குமா? நம்ம வாழ்க்கையில் வந்தால்தான் நான் தாங்குவோமா? தாண்டி போயிடுவோம், நம் பக்தி எல்லாம் அந்த அளவுக்கு தான். அதாவது இதெல்லாம் எதற்கு தெரியுமா? எப்படியெல்லாம் பக்தி செய்தவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள், இவர்கள் அளவுக்கு பக்தி செய்யாவிட்டாலும் இவர்களை பார்த்து ஓரளவிற்காவது முயற்சி செய்யுங்கள் என்று சொல்லுவதற்குத்தான் இந்த புராணங்கள், இந்த சங்கதிகள், இந்த கதைகள், இந்த உபன்யாசங்கள். இவர்கள் நமக்கு வழிகாட்டிகள். இங்கே நமக்குள்ள ஏராளமான கேள்வி, கடவுள் வந்து உயிரை படைப்பவன், அவனே வந்து இப்படி கேட்பான், நான் அதான் சொல்லிட்டேன்ல, திருவிளையாடல் முடிவு ரொம்ப விசேஷமானது, எத்தனைக்கெத்தனை கஷ்டமோ அத்தனைக்கெத்தனை இன்பம், அவன் எப்பொழுதுமே தருபவன், அவன் எப்பொழுதுமே அனுகிரகம் செய்பவன், அதனால் இது வந்து நாடகம், நம் பொருட்டு நடத்தப்படுகிற நாடகம். சரி என்ன ஆச்சு,
இத்தனை கட்டளைகளை போட்டுவிட்டு வீட்டிற்கு சாப்பிட வருகிறார். வீட்டுக்கு வந்து மனைவிக்கிட்டையும் மகன்கிட்டையும் இந்த விஷயத்தை சொல்கிறார். நல்லா கவனிக்கணும் இந்த இடத்துல. சில கதைகளில் வைராகியாகிய சிவபெருமான், எனக்கு தலைப்பிள்ளை வேணும், தலைப்பிள்ளையினுடைய கரிதான் வேணும், அந்த பிள்ளையை கொண்டு வந்து என் முன்னாடி காட்டணும், அதற்கு பிறகுதான் அவனை கொல்லணும், அடுத்து எங்கிருந்தோ வேறு எதையோ வைத்திடக்கூடாது அப்படின்லாம் கட்டளைகள் விதித்திருப்பது போல உண்டு. ஆனால் பெரியவர் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, சிவபெருமான் நரமாமிசம் கேட்டானே தவிர தலைப்பிள்ளையை தான் தர வேண்டும் என்றெல்லாம் கேட்கலை. இங்கே இந்த பெரிய புராணத்தில் அவர் வாசித்த, அவர் எழுதின இந்த கதைப்போக்கிலே அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைய கதைகள் வந்து பின்னாளில் உணர்ச்சி மயமாக சிலர் சொல்லும் பொழுது சில இடங்களில் திரிபு பெற்று சில விஷயங்கள் சேர்ந்து விட்டது, சில விஷயங்கள் நீங்கிவிட்டது. ஆனால் இங்கே அப்படி அல்ல அப்படின்னு சொல்லி அவர் வந்து இந்த விஷயத்தை சொல்கிறார். தனக்கு தலைப்பிள்ளையினுடைய கறி வேணும்னு கேட்கல, ஆனால் பரஞ்சோதியாருக்கு தலைப்பிள்ளையை தவிர அவருடைய பேச்சை கேட்டு உயிரை கொடுப்பதற்கு யாரும் தயாராக இல்லை. சீராளன் அதற்கு தயாராகிறான். அதே போல அவனை கொன்று கறி சமைத்து அவர் வந்து பரிமாறுகிறார். அந்த கட்டம் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது. அதை சொல்லும் பொழுது பாருங்க, நீங்கள் கேட்டது வந்து நரமாமிசம், சந்தோஷமாக கொடுக்க வேண்டியது, ஆனால் அது தன் பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பரஞ்சோதியார்கிட்ட சொல்லாமல் கறி சமைத்து அதை பரிமாறுகிறார். எப்படின்னா, புத்திரனின் மாமிசம் என்று சொல்லாமலே பைரவருக்கு கணவனும் மனைவியும் பரிமாறுகிறார்கள். அவரும் ஒன்றும் தெரியாதவர் போல கூட உட்கார்ந்து கொண்டு, நீயும் உட்காந்து சாப்பிடு, சாப்பிட்றதுக்கு உன் பிள்ளையை கூப்பிடு, அவனும் என் கூட உட்காந்து சாப்பிடட்டும் அப்படிங்கிறார். இதுதான் சோதனை. இப்போ அவர்கள் சிக்கி கொண்டு விட்டார்கள், எங்கே போவார்கள்? உடனே அவர் வந்து, இல்லை இப்போதைக்கு அவன் நமக்கு வந்து உதவ மாட்டான் அப்படின்னு இவர் பதில் சொல்லி சமாளிக்க பார்க்குறார். இல்லை இல்லை, நீ கூப்பிடு, அவன் வரட்டும், அவன் வரலன்னா நானும் இங்கேருந்து சாப்பிடாமலே எழுந்து போய்விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற பயமுறுத்துகிறார். உடனே வேற வழி இல்லாமல் அவர்கள் ரெண்டு பேரும் வெளிப்பக்கம் போய் சும்மா அப்படி கூப்பிடுவது போல ஒரு பாவலை, சீராளா சீராளா அப்படின்னு சொல்லிட்டு போய் கூப்பிடுகிறார்கள். ஒரு ஆச்சரியம் பாருங்கள், இவர்கள் இப்படி கூப்பிடணுங்கிறதுக்காக தான் அவர் இப்படி சொன்னார். அந்த பிள்ளையும் உயிரோடு வந்தான். இவர்களுக்கெல்லாம் பெரிய ஆச்சரியம், அடடா எப்படி எப்படி இது சாத்தியம் அப்படின்னு திரும்பி பார்த்தால் அந்த பைரவ ரூபத்திலே வந்திருக்கின்ற சிவபெருமான் அங்கே பார்வதி சுரூபமாக எப்படி காட்சி தரார் தெரியுமா? சோமாஸ்கந்தராக முருகனை நடுவிலே வைத்து கொண்டு அவருக்கு காட்சி தருகிறார். ஏன்னா இங்கே ஒரு பிள்ளை வந்துட்ட காரணத்தினால தன் பிள்ளையையும் அவர்களுக்கு காட்சிப்படுத்தி அவர்களுக்கு அனுகிரகம் செய்கிறார். ஆக திருச்செங்காட்டங்குடி அப்படிங்கிற அந்த ஊரை பற்றி சொல்லும் பொழுது, பிள்ளையாரை பற்றி சொல்லும் பொழுது, வாதாபியை பற்றி சொல்லும் பொழுது, சிறு தொண்டர் எனப்படுகின்ற பரஞ்சோதியாரை பற்றியும் அவருடைய அந்த அற்புதமான அந்த சிவபக்தி தியாகம் இவைகளையும் சொல்லி நம் நெஞ்சை அப்படியே உலுக்குகிறார். எப்படியெல்லாம் பக்தி செய்திருக்கிறார்கள் இல்லையா? கபிலருங்கிற ஒரு பெயர் காரணத்தை தொட்டு சிந்திக்கும் பொழுது எத்தனை ரசமான சங்கதிகள், எத்தனை விஷயங்கள். இன்னும் 13 பெயர்கள் இருக்கிறது, அந்த 13 பெயர்களுக்குமான காரணங்களை எல்லாம் சொன்னால் இன்னும் எவ்வளவு சுவையாக இருக்கும் இல்லையா? காத்திருங்க. காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.